அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, கசகசா எல்லாம் சேர்த்து எண்ணெய் கூட சேர்த்துடலாம். அது நல்லா பொரியட்டும். இந்த கிராம்பு பட்டை சேர்க்கறது எல்லாமே இறால் தொக்குக்கு பாசனையாக இருக்கிறதுக்காகத்தான் சேர்த்தது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கணும். ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதங்கிடணும். அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். என்ன தான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் இறால் தொக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் இறாலை இதை ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இறால்ல இருந்தே தண்ணி வந்துடும். அதனால் தண்ணி சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. இறால் ஆட் பண்ணிடலாம். ரால் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வெங்காயம், தக்காளி இதுக்கு கூட நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாமே நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். தான் தண்ணியும் சேர்க்கவில்லை. இறால் உள்ள தண்ணியும் தக்காளியில் உள்ள தண்ணியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவே சுவையான இறால் தொக்கு ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். வாங்க. சுவையான இறால் தொக்கு ரெடி. இது ஒயிட் ரைஸுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.